அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, கடந்த 5.5 வருடங்களாக படும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அந்த கஷ்டம் முடிந்த பாடில்லை. 7.5 சனி தொடங்கியதிலிருந்தே உங்களது வாழ்க்கையில் இன்னல்கள் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தில் அமைதியின்மை, வேலை மற்றும் தொழில் நஷ்டம், கடன் பிரச்சனை அதிகமாகுதல், காதல் தோல்வி, ஏமாற்றம், கணவன் மனைவி பிரிவு, மன அழுத்தம், உறவினர்களினால் அவமானம், உயிரிழப்பு, உடல்நலப் பிரச்சனை, பொருளாதார இழப்பு, மரண பயம், பெரும் துயரம், துரோகம் என பல கஷ்டங்களையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக யோசித்து பாருங்கள், இந்த விஷயங்கள் உங்களது வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 7.5 தொடங்கியிலிருந்து பல கஷ்டங்களை நீங்கள் பட்டாலும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பாடத்தையும் புதிய தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்களது நினைவை உங்களுக்கு உணர வைத்திருப்பார். யார் எப்படி, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என பல நம்பிக்கைகளை உங்களுக்கு ஊட்டியிருப்பார் சனி பகவான். வாழ்க்கையை வாழும் முறையையும் கற்றுக் கொடுத்திருப்பார். இருப்பினும் இந்த கஷ்டங்களை எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களுக்கு மாற்றம் எப்பொழுது நிகழும் என நீங்கள் கேட்பது புரிகிறது. அப்படிப்பட்ட நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மிதுனராசி என்பர்களுக்கு 30 அக்டோபருக்கு பிறகு நல்ல மாற்றம் நிகழப்போகிறது. 30 அக்டோபர் நிகழப்போகும் ராகுகேது பெயர்ச்சி உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. 30 அக்டோபருக்கு நிகழும் ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் எதையும் தாங்கும் இதயம் போல, தெளிந்த நீரோடை போல இனி செயல்படுவீர்கள். நல்ல நேரம் வரும்பொழுதே உங்களை நீங்கள் சரி செய்து வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நேரம்தான் மிதுனராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகிறது. இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகும் முயற்சி அனைத்துமே வெற்றியடையப் போகிறீர்கள். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே விலகப் போகிறது. புதிய நபர்களின் அறிமுகத்தால் வியாபாரம் சிறப்படையப் போகிறது. நிர்வாக பொறுப்புகளும் அதிகரிக்கும் காலகட்டமாகவும், பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் காலகட்டமாகவுமே இந்த ராகுகேது பயிற்சி மிதுனராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக 100% பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகப் போகிறது. தனவரவு சிறப்பாக இருக்கப் போகிறது. தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயம் உண்டு. குறிப்பாக புதிய தொழிலோ அல்லது தொழிலை விரிவுபடுத்தவோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு வேலை செல்பவர்களுக்கு திடீர் வேலை உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகப் போகிறது. நீண்ட நாள் இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கி மனதில் நிம்மதி குடிகொள்ளப் போகிறது. குறிப்பாக மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கப் போகிற அதிகபட்ச பிரச்சனை இரண்டுதான். ஒன்று பொருளாதார பிரச்சனை, இன்னொன்று மன நிம்மதியின்மை. எனவே இந்த இரண்டு பிரச்சனைகளுமே ராகுகேது பயிற்சிக்கு பிறகு தீரப்போகிறது. மேலும் திருமணம் மற்றும் காதல் விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரப்போகிறது. குருவின் பார்வை சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இந்த ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப் போகிறது. எனவே திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது. கணவன் மனைவி மட்டும் சற்று விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் இல்லறம் நல்லறமாகவே மாறும். உங்களது வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். மேலும் வீடு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடன் மற்றும் தேவையற்ற சங்கடங்கள் நிச்சயம் தீரப்போகிறது. உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்த காலமும் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த ராகுகேது பெயர்ச்சினால் குடும்ப ஒற்றுமை மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் மேலோங்கப் போகிறது. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கி குருவின் அருள் மற்றும் ராகுவின் அருளினால் குளம் செழிக்கப் போகிறது. மாணவர்களை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த மன அழுத்தம் மற்றும் படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கப் போகிறது. இனி குடும்ப ஒத்துழைப்பால் படிப்பில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள். மொத்தத்தில் இதனால் வரை கஷ்டப்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு இனி தெய்வத்தின் அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள். வாழ்க்கையும் வளமாக போகிறது. இருப்பினும் 7.5 நடந்து கொண்டிருப்பனால் எந்த விஷயத்திலும் நிதானமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஆடை தானம் செய்யவும் முயற்சி செய்யுங்கள். நன்றி.